குழந்தைகளுக்கான குளிர்கால சளி இருமல் மருந்து. டவர் ட்ரீ வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை ஃபஸ்ட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம டவர் ட்ரீ சேனல்ஸில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாமே இந்த உலகத்தில் தெரிஞ்சதுதான், நம்மளுக்கு தெரியாததுன்னு கிடையாது. தெரிஞ்ச விஷயத்தை வச்சுட்டே நம்ம எல்லாமே பண்ணலாம். நம்மளுக்கு தேவையானது, நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கிற மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு அக்செப்ட் ஆகிறதுக்கு ஒவ்வொரு யூஸ்ஃபுல் திங்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். இப்போ வேறு மாதிரி ஸ்டைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறோம், இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். வேறு மாதிரி நம்ம வந்து ஹேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சூட் ஆகாது, அது சரியாக வராதுங்கிறத வந்து நம்மளாலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி தாங்க நம்மளோட உடம்பும், நம்மளுக்கு எது செட் ஆகுங்கிறது நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணும். அந்த ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சு போகிற ரூட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் தான் கொடுக்கும். அந்த விஷயத்தை தான் நம்ம டவர் ட்ரீ சேனல்ஸில் நான் எப்போதுமே இன்வால்வ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி விஷயம் இப்போ என்ன அப்படின்னா, நம்ம நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் ப்ராக்டிக்கலாக பார்த்து, நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து அதில் சக்ஸஸ் ஆகிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம சேனல்ஸில் நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சக்ஸஸ் ஆகி நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்த்ததில் தான், சக்ஸஸ் கொண்டு வந்ததை மட்டும்தான் நம்ம சேனல்ஸில், நம்ம டவர் ட்ரீ சேனல்ஸில் போட்டுட்டு இருக்கேன். இப்போது நார்மலாக நம்மளுக்கு வந்து வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. எனக்கும் வந்து ஒரு 3 இயர்ஸில் ஒரு பேபி இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்று நாம் குழந்தைகளுக்கான குளிர்கால சளி இருமல் தீர்வு பற்றி விவாதிக்கப் போகிறோம். இந்த வின்டர் சீசனில் என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே பரவலாக சளி காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ நம்மளோட குழந்தைக்கு எல்லாரும் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இதை கொடுன்னு சொல்லுவாங்க, ஒரு துளசி கொடுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஓமவல்லி கொடுன்னு சொல்லுவாங்க. அதில் எது நம்ம பேபிக்கு செட் ஆகுங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போது ஒரு நார்மலாக ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்னா ஒரு பேரண்ட்டுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு டென்ஷன் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ சளி வந்துருச்சு குழந்தைக்கு, இது குழந்தை கஷ்டப்படுமே அப்படின்னா உடனே தூக்கிட்டு எங்கே போவோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போவோம். அதுவும் என்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போவோம், நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் எது, பீடியாட்ரிக்லேயே யார் ஸ்பெஷலிஸ்ட்டு, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் யார் அப்படிங்கிறத முதல்ல சர்ச் பண்ணி, ஒரு கூகுள் சர்ச் பண்ணி அதில் யார் பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சி அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவோம். அவரும் நம்ம பேபிக்கை வந்து அனலைஸ் பண்ணி ஃபீவர் இருக்கா சளி இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு சிரப் கொடுப்பார். அந்த சிரப்பை 3 டேஸ் ஃபாலோ பண்ணுவார். வேறு வழியே இல்லை, 3 டேஸ் நம்ம அதை கொடுத்து பார்த்து அதில் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அந்த பேபி ரொம்ப கஷ்டப்படுறோம். இதையே நம்ம அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணணும். டாக்டர்ஸ்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்து அந்த விஷயத்துலேருந்து நம்ம ஈஸியாக தவிர்த்து நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்கிட்ட போய் காமிக்கிறதுல வந்து உங்களுக்கு உடனே எஃபெக்ட் தெரியாது. அதே பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா செட் ஆகிடும். அந்த குழந்தை வந்து உடனே ரொம்ப அழுதுகிட்டே இருக்குன்னா அவர் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார். பேரே தெரியாத டாக்டர் ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம நிற்போம், அவர் என்னன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த குழந்தைக்கு சரி பண்ணிடுவார். அன்றைக்கி நைட்டு பூரா நிம்மதியாக அந்த குழந்தை வந்து தூங்கும். அதை பார்த்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஓ அப்போ வந்து இவர் வந்து கொஞ்சம் லக்கி டாக்டர் தான், நம்ம பேபியை வந்து நல்லா வச்சுக்கிட்டாரு, கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுட்டாரு, அப்போ இனிமேல் இவரையே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பேரண்ட்டோட சைக்காலஜி. அப்படி தான் அவங்களுக்கு தோணும். ஸோ என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு ஃபீவர் வந்துட்டாலோ சளி வந்துட்டாலோ அதே டாக்டர்கிட்ட தான் திரும்ப போவாங்க. ஸ்பெஷலிஸ்டெல்லாம் வேணாங்க, இந்த டாக்டர் தான் எங்களுக்கு செட் ஆகிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேபிக்கு செட் ஆகிறது எதுங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு என்ன முதல் வீட்டு வைத்தியம் என்னது அப்படின்னா, வின்டர் சீசனில் பேபிக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்னா அதுக்கு முத என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டிலையே வந்து ஒரு பாட்டில் ஓமவல்லி செடி வளர்க்குறது வந்து ரொம்ப 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 நல்லது. அது நம்ம வளர்க்குறதாவே நம்ம மெயின்டைன் பண்ணுறதாவே இருந்தால் அது மேலே நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ ஓமவல்லி ஒரு 2 இலை எடுத்துக்கோங்க டெய்லியும். ஒரு 2 இலையும் ஒரு மிளகையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. நம்ம ரசம் இடிக்கிற பொடி இருக்குல்ல, அந்த கல்லில் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அதை இடித்து அதை காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா புழிஞ்சு, நம்ம சிரப் கொடுக்குற பாட்டில் இருக்குல்ல, நார்மலாக ஹாஸ்பிட்டல் ஒரு 10 ml கவர் போட்ட ஒரு சிரப்போட மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ml போட்டு ஒரு ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த மூடியில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க.
ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, தலைக்கு சிக்கு எடுக்கிறோம்ல, அந்த சிக்கு வாங்கி அதை என்ன பண்ணணும்னா, நல்ல பழுக்க ரெட்டிஷ் ஆற வரைக்கும் நல்லா காய்ச்சி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த சிறப்பு அந்த ஓமவல்லியையும் மிளகையும் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்க அந்த கஷாயத்தில் வைக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறம் சுருன்னு சவுண்டு வர மாதிரி கேட்கும். அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் அந்த சிரப் மூடியில் இதை ரெண்டை மட்டும்தான் கலக்கணும், வேறு எதுவுமே கலக்கக்கூடாது. ஓமவல்லி இலையும் மிளகும் போட்டு நல்லா இடித்து அந்த ஜூஸ் எடுத்து, அந்த ஜூஸில் அந்த சிக்கு வாங்கியோட ரெட்டிஷ் ஆனது வரைக்கும் நல்லா பழுக்க காய்ச்சி அதை வச்சு அந்த குழந்தைக்கு ஊற்றுங்க. அன்றைக்கி நைட்டு இதை பண்ணி பாருங்கள், டெய்லியும் ஒரு ரெண்டு நாளைக்கு பண்ணி பாருங்கள். நைட்டு போ பண்ணினாலே மார்னிங் எந்திரிக்கும் போது அந்த குழந்தை அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு திங். ஃபஸ்ட்டு உங்கள் சளியில் வந்து உங்கள் பேபி அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரெமடி இது ஒன்று தான். மெயின் என்னது அப்படின்னா, எல்லாருமே ஓம் கஷாயம்லாம் கொடுப்பாங்க, ஓமவல்லி மிளகு கலந்து கொடுப்பாங்க, என்னென்னமோ கலந்து கலந்து போட்டு ஒரு கஷாயம் ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சிக்கு வாங்கியில் ரெட்டிஷாக ஆற வரைக்கும் நல்லா பழுக்க காய்ச்சி அதில் வச்சு கொடுக்கறதுல தான் எஃபெக்டே இருக்குது. நான் இதை பண்ணி பார்த்துருக்கேன், என் பேபி ரொம்ப எஃபெக்டிவாகவே இருந்திருக்கு. நைட்டு ஒரு நேரம் அந்த 10 ml கொடுக்கறது, மார்னிங் அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக பேபிஸ் ஃபீல் ஆவாங்க. இது இல்லை, நான் கொடுத்து பார்த்தேங்க, எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ஏன் பேபியோட உடம்புக்கு இந்த ஓமவல்லியும் மிளகும் செட் ஆகலை அப்படின்னா, இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வெத்தலையும் மிளகும் போடுங்க. வெத்தலையும் மிளகையும் அதே மாதிரி நல்லா இடித்து கல்லில் ரசக்கல் பொடி இருக்கு ரெடி பண்ணுற இடத்துல நல்லா மசிச்சு அதை காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துடுங்க. இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், அப்படி வேணும் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஆனால் வெத்தலையை வந்து நீங்கள் இப்போ கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பின்னாடி இருக்க போர்ஸ்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி கிள்ளி, அதுக்கப்புறம் தான் மிளகு ரெண்டே ரெண்டு வெத்தலை, ரெண்டே ரெண்டு மிளகு போட்டு நல்லா இடித்து அதை காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து, அதே மாதிரி திரும்ப சிக்கு வாங்கிய வந்து நல்லா அடுப்பில் போட்டு ரெட்டிஷாக ஆற வரைக்கும் சூடாக்கி, அந்த ரெட்டிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த கஷாயத்தில் விட்டு சுருன்னு சவுண்டு கேட்டதுக்கப்புறம் இதை கொடுங்க. இது இல்லைன்னா இது கண்டிப்பாக உங்கள் பேபியோட உடம்புக்கு அக்செப்ட் ஆகும். ஒரு சில குழந்தைக்கு ஓமவல்லி வேலை செய்யலை அப்படின்னா, ரெண்டாவது வெத்தலையும் மிளகும், இது ரெண்டும் தாங்க சளிக்கு. கஷாயம்னாலே மெயினாக என்னது அப்படின்னா, என் பிள்ளை கசக்குது, என் குழந்தை சாப்பிடாது, கசக்கிறத வந்து என் குழந்தை சாப்பிடாது, கொஞ்சமாவது இனிப்பை ஆட் பண்ணணும், அதுக்கு நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டா, அதை ஆட் பண்ணிக்கிட்டா, தேன் ஆட் பண்ணிக்கிட்டா, நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டா, அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கஷாயம்னா கஷாயம்னா, டாக்டர் வந்து ஒரு சிரப் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த சிரப்பை வந்து அப்படியே கொடுக்குறீங்க, இல்லை அதில் ஜீனியோ அதில் வந்து நாட்டு சக்கரையோ அதில் ஹனியோ ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்குறதுல சிரப்னா சிரப்பு தான், இப்படி தான்ப்பா இதை கொடுக்கணும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் குடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த கஷாயம்னா கஷாயம், இந்த ரெண்டை மட்டும் தான் ஆட் பண்ணணும், இதில் ஜீனியோ ஹனியோ நாட்டு சக்கரையோ ஆட் பண்ணி குடிக்கக்கூடாது. இதை ஒரு 10 ml டாக்டர் கொடுத்தாங்கன்னு குடிக்க சொல்லுங்கள், இது நல்லாவே எஃபெக்ட் இருக்கும். என்னோடய பேபிக்கு நல்லாவே எஃபெக்ட் ஆச்சு. ஒரு சில உடம்புக்கு ஓமவல்லி செட் ஆகும், ஒரு சில உடம்புக்கு வெத்தலை கஷாயம் செட் ஆகும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம டவர் ட்ரீ வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு பயனுள்ள ஒரு டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. Please like, share and subscribe the channel.